ஒரு தமிழ் பிரிவு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அதோட எக்ஸ்டென்ஷனாக வந்து இங்கே இன்னொரு தமிழ் பிரிவு இருக்குது. இதில் பாருங்களேன், இந்த ஸ்ட்ரக்சரே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, இங்கே வந்து உட்காந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு இது இருக்குது. ஸோ இது அங்கே கூப்பிட்றாரு. ஸோ ஒண்டர்ஃபுல்லான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அமைதியாக உட்காந்து ஒரு கதை எழுதணும், கவிதை எழுதணும் அப்படின்னா எங்கேயோ போய் ஒரு இடத்த தேடி காசு செலவு பண்ணி ட்ராவல் பண்ணி அங்கே தான் போய் எழுதணும் அப்படின்றதில்ல. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயே நமக்கு ஒரு காமான ஒரு என்வாயன்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம எந்த புத்தகம் எடுத்து உட்காந்தாலும் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் உட்காந்து படிக்கிற அளவுக்கு இந்த என்வாயன்மெண்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆமாம் இல்லை இந்த என்வாயன்மெண்ட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதிலேருந்து அந்த பாலத்தையே நம்மளால் பார்க்க முடியும். அந்தளவுக்கு ஒரு ஒரு இங்கிட்ட ஒரு என்வாயன்மெண்ட் இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது. இன்னும் வந்து எல்லாமே பண்ணியாச்சு, எல்லாமே இருக்குது. இன்னும் நம்மளோட கடமை வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து எடுத்து படிக்கணும் அப்படின்றது தான். சொல்லுங்கள். இது வந்து சீக்மண்ட் ஃப்ராய்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கனவுகளின் விளக்கம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதுனாப்புல ஓகே ஆமாம் இவர் வந்து ஆனால் வந்து இவர் எதில் இது உளவியலின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் தான் சீக்மண்ட் ஃப்ராய்டு. அவரோட புத்தகம் தான் அது, கனவுகளின் தந்தை. ஆமாம், கனவுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து கனவுகளை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து கனவுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் சொன்ன மாதிரி காமத்திலேருந்து தான், அதாவது நிறைவேறாத ஒன்று தான் கனவாக வருது, ப்ளஸ் வந்துட்டு அது ஒரு கெட்ட சகுனம் இந்த மாதிரி. எஸ் எஸ் கால் மார்க்ஸ் என்ன சொன்னார், பணம் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னார். ஓகே, எனிவே சீக்மண்ட் ஃப்ராய்டை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம. எனிவே அதெல்லாம் ஒரு க்யூரியஸான டாபிக்ஸ். ஏன்னா நம்ம வந்து சயின்ஸ் படி பார்க்கும்போது ஒரு விஷயம் எப்படி இருக்குது, ஆனால் வந்து நார்மலாக நம்ம வாழ்கிற தன்மையிலேருந்து பார்க்கும்போது அதை என்னவா நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த புத்தகங்கள் வாசிக்கிறது மூலமாகவும் அவங்க என்ன தியரிட்டிக்கலாக சொல்லியிருக்காங்கன்றது மூலமாகவும் ஒரு வேறு விதமான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும். ஸோ ஓகே, எனிவே இந்த நூலகம் வந்துட்டு ரொம்ப அழகான முறையில் வடிவமைக்கப்பட்டு இருக்குது, அற்புதமான நிறைய புத்தகங்களை இது பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ வந்ததுக்கு ஒரு பக்கமாச்சும் வாசிக்கிறது தான் வந்து சிறந்த தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புத்தகத்தை எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா சும்மா ஒரு ஸ்டோரி போடுறதுக்காண்டி அந்த புத்தகத்தை வச்சுட்டு அவர் உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். படிச்சுட்டு தான் இருக்கீங்களா? அறிவுக்கு தீனி போடும் செம்ம. இங்கே பாருங்கள் வேறு லெவலில் ஒரு ஃபோட்டோ, அது ஒண்டர்ஃபுல்லான ஃபோட்டோ.